வணக்கம் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி காலையில் ஒரு புதிய வீடியோட வந்திருக்கேன். இந்த வீடியோ என்ன அப்படின்னா, நேற்று நைட்டு வந்த ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு, கொஞ்சம் என்ன சொல்கிறது, அதிரடி அறிவிப்பு தான், கொஞ்சம் கஷ்டப்படுத்துகிற மாதிரியான அறிவிப்பு தான். அது என்ன அப்படின்னா, நகைக்கடன்கள் எடுக்காத நகைக்கடன்கள் ஏலம் விட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது திமுக அரசு வந்து நகைக்கடன் அறிவித்து ஆல்மோஸ்ட் 6 மாதம் முடிய போகுது, ஆனால் இன்னும் நகைக்கடன்கள் வந்து தள்ளுபடி ஆகலை. பொங்கலுக்கு அப்படின்னு சொன்னாங்க, பொங்கலுக்கும் ஆகலை. பொங்கல்லேருந்து இப்போது எலெக்ஷன், அதாவது இந்த உள்ளாட்சி நகராட்சி எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னாங்க, அதுவும் இப்போது நெருங்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி நேரத்தில் நேற்று வந்து அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கூட்டுறவு அமைச்சர் வந்து கூட்டுறவு சங்கங்களில் கடன் பெற்று திருப்பி பெறாதவர்களின் நகைகள் விரைவில் ஏலம் விடப்படும். அதாவது நகைக்கடன்கள் தள்ளுபடி இருக்குன்றதுனால நிறைய பேர் வந்து இப்போது அதை வந்து எடுக்கலை, எடுக்காமல் இருக்காங்க. அதில் வந்து அவங்க வந்து ஒரு லிஸ்ட்டெல்லாம் தயார் பண்ணி இவங்களுக்கெல்லாம் நகைக்கடன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த நகைக்கடன் இருக்குதுன்னு லிஸ்ட்டு வந்தவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த நகையை வந்து எடுக்காமல் இருக்காங்க இல்லையா, இப்போ இந்த 5 வருஷமாக அந்த நகைகளெல்லாம் வந்து நீங்கள் எடுக்கலை அல்லது வட்டி கட்டலை அல்லது ரெனியூ பண்ணலை அப்படின்னா ஏலம் விடப்படும் அப்படின்ற ஒரு அதிர்ச்சி தகவலை வந்து திமுக அரசு வந்து சொல்லியிருக்கு. இது உண்மையிலேயே மிக கஷ்டமான விஷயந்தான், எல்லாருக்குமே வந்து அதிர்ச்சியான விஷயந்தான். ஸோ நம்ம நகைக்கடன் கிடைக்காத 2-5 வருஷமாக நகைக்கடன் வச்சிட்ருக்கிற, அதாவது வட்டிகள் கட்டாத அல்லது ரெனியூ பண்ணாத நகைகள் வந்து இம்மீடியட்டாக ஏலம் போகும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ அதனால் இந்த வீடியோ மூலம் நான் உங்கள் எல்லாருக்கும் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, நகைக்கடன் கிடைக்காதவங்க தயவு செஞ்சு உங்களோட நகைகளை வந்து திருப்பி எடுத்துருங்க. எப்படியாவது பைசாவை கட்டி நீங்கள் நகைகளை வந்து திருப்பி எடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா அந்த நகைகள் வந்து நிச்சயமாக ஏலம் போயிடும். ஸோ 5 வருஷத்துக்கு அல்லது 3 வருஷத்துக்கு வச்சவங்க, 2 வருஷத்துக்கு வச்சவங்க எவ்வளோ வட்டி வருதோ தயவு செஞ்சு வட்டியை கட்டி நகைக்கடனை திருப்பி எடுத்துருங்க, இல்லைனா உங்கள் நகைகள் எல்லாம் வந்து ஏலம் போயிடும். இது உண்மையிலே வந்து சொல்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. அரசு தினம் தினம் ஒவ்வொரு அறிவிப்பு கொடுத்து எல்லாரையும் கஷ்டப்படுத்திகிட்டு இருக்குது அந்த நேரத்தில். ஸோ உங்கள் எல்லாருக்காக நான் வந்து இந்த புதிய வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதனால் மக்களே கொஞ்சம் உஷாராக இருங்க. கவர்மெண்ட் வந்து நிறையா ஏமாத்திச்சு, ஆனாலும் பரவாயில்ல, வேறு வழி இல்லை. நம்ம நகைகள் வந்து நம்ம கைக்கு வரணும் அப்படின்னா இம்மிடியட்டாக நம்ம வந்து நகைகளை நம்ம திருப்பி எடுத்தாகணும். நீங்கள் 1 வருஷம் வச்சுருந்தாலும் சரி, 2 வருஷம் வச்சுருந்தாலும் சரி, 3 வருஷம் இல்லை கடந்த 5 வருஷமாக வச்சுருந்தாலும் சரி, அதாவது நீங்கள் நகைகள் வந்து ரெனியூ பண்ணலை அல்லது அமௌண்ட்டு வட்டி கட்டலை அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்கள் நகைகளை வந்து நீங்கள் எடுக்கிறது பெட்டர். அப்படி இல்லைன்னா அந்த நகைகள் வந்து ஏலம் போயிடும், உங்கள் கையிலையும் கிடைக்காது, நகைக்கடனும் கிடைக்காமல் போச்சு, நகைகள் ஏலமும் போக போகுது அப்படின்றப்போ இது உண்மையிலேயே மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்தி தான். ஸோ உங்கள் எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ மூலம் ஒரு டீட்டெயில் கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ கூடிய சீக்கிரம் உங்களோட கூட்டுறவு சங்கங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வச்சுருக்கிற உங்களோட நகைகள், மனைவியோட நகை, அம்மாவோட நகை, குடும்பத்தோட நகை, பரம்பரை நகை, எது வச்சுருந்தாலும் தயவு செஞ்சு ஏலம் போகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வட்டியை கட்டுங்க இல்லை ரெனியூ கட்டி ரெனியூ பண்ணுங்கள். ஸோ இது ரெண்டில் நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணணும். அப்புறம் இன்னொரு மிகப்பெரிய டவுட் என்னென்னா, நகையெல்லாம் வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதான் அது வந்து போன பொங்கலுக்கு தரேன் அப்படின்னு சொன்னாங்க, டிலே ஆச்சு, இப்போ எலெக்ஷன் அறிவிச்சிருக்காங்க, நிச்சயமாக அவங்க வந்து எலெக்ஷனுக்குள்ளே கொடுக்கணும், கொடுக்கலன்னா அவங்களுக்கு நிறைய ஓட்டுகளில் நிறைய ப்ராப்ளம் வரும், அதனால் மேக்ஸிமம் எலெக்ஷனுக்குள்ளே கொடுப்பாங்க அப்படின்னு நம்புவோம். ஸோ என்ன அப்டேட் இருந்தாலும் நான் ஃபர்தராக அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹாவ் அ குட் டே, பபாய்.